பண்ணணும்னு வந்து நிறைய வந்து ஐடியாஸ் தேவைப்படுது. ஐடியா மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஜீரோல இருந்து வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் ரமேஷ். என்னடா இது, ரெண்டு பேரும் ஒரு வித்தியாசமான இடத்துல நின்றுட்டு இருக்கோம்னு பார்க்காதீங்க. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கர்னூல் பக்கத்தில் நண்டிக்கோட்டூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக தான். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமில் வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டிலருந்துலாம் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு வந்து நிறைய வந்து ஐடியாஸ் தேவைப்படுது. ஐடியா மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து என்னென்னா பண்ணலாமா வேணாமன்ற ஒரு தைரியம் இல்ல. நமக்கு அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சாதான் அந்த பிசினஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பயத்துக்கான ஒரு பெரிய ரீசன். ஏன்னா அந்த பிசினஸ் பத்தி தெரிஞ்சுட்டா நம்ம வந்து ஓகே, இந்த ட்ரிக்கா அந்த ட்ரிக்கா என்னன்றதை அப்படி ஈஸியா பண்ணிடலாம். அந்த பிசினஸ் பத்தி தெரியாத இருக்கும் போது தான் நமக்கு ஒரு பயம் அது எல்லாமே வரும். ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பட் அந்த பிசினஸை பத்தி ஒரு ட்ரிக்கோ இல்லை எதுவுமே ப்ரொவைட் பண்ண யாருமே கிடையாது. அந்த ஒரு ரீசன் தான். பட் இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரஸ்டபிளான கம்பெனியுடைய ஃப்ரான்ச்சைஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்ல தான் நம்ம இங்கே இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்னூல் பக்கத்தில் நண்டிக்கோட்டூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஜ்மீரா ஃபேஷன்ஸ் வந்து 30 இயர்ஸாக நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், அஜ்மீராவை பற்றி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இங்கேருந்து சூரத் போகணுமா, சூரத் போய் எடுக்கணுமா, இப்படி நிறைய வந்து டவுட்டு கேள்வி இது எல்லாமே இருந்தது. உங்களுக்கு அந்த கேள்விக்கு அந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இருந்த இடத்துல பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் தான் எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10 lakhs+ பீசஸ் அண்ட் 10 lakhs+ ட்ரெஸ்ஸஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேன் இண்டியா லெவலில் அவங்க சேலும் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 30+ countriesலையும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அவங்கக்கிட்ட எடுக்கிற சாரீஸ் தான் நிறைய நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் எங்கம்மா சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க, போகும்போதெல்லாம் ஒரு ஒரு பண்டல் தூக்கிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மக்கிட்ட மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் அப்படியே தூக்கிட்டு வந்து வேறு வேறு கலரில் அப்படியே கட்டிக்கிறது. ஸோ இது எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரில் இருந்து என்ன உங்களுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம்னா, ஸோ அஜ்மீரா வந்து ஒரு ட்ரஸ்டபிளான இது, ஆல்ரெடி நிறைய பேர் அவங்ககிட்ட பர்ச்சேஸும் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஃப்ரான்ச்சைஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்கீங்க முன்னாடியே. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் 100+ ஃப்ரான்ச்சைஸை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்கக்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ என்ன ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இவங்க தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுக்குறாங்க, அதாவது எல்லாமே வச்சு வந்து கொடுக்குற ஒரு பிளான் வந்து இவங்கக்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட எடுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தால் ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ராயல்ட்டி ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராயல்ட்டி ஃபீஸ்னால் வர இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தில் 1% ராயல்ட்டியாக கொடுக்கணும். ஏன்னா இவங்க நேம் அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அதனால். பட் இவங்கக்கிட்ட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ராயல்ட்டி ஃபீஸ் எதுவுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ண இது பண்ண கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு A to Z உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது நம்ம சொல்லி தராங்க பிஸ்னஸே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஜீரோல இருந்து 100 வரைக்கும் சொல்லி தரோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே 100 வரைக்கும் சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி இவங்க ஜீரோல இருந்தே நமக்கு வந்து அந்த பிஸ்னஸை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். ஸோ வந்து நீங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகே இதுதான் பிஸ்னஸ்ஸு, இதை நீங்கள் எப்படி பண்ணணும், இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், இந்த கிளாத்தில் இந்த இது பண்ணலாம். ஸோ இப்போ இது எல்லாமே, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறது, எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து செலக்ட் பண்ணுறது, அதில் இருந்து எல்லாமே உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்க லொக்கேஷனில் என்ன ப்ராடக்ட் சேல் ஆகும், இது எல்லாமே A to Z உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. மெயின் வந்து நமக்கு தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் நம்ம வந்து கஸ்டமர் தான் கடன். எஸ்,
என்னைக்குமே வந்து நம்ம இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிசினஸ்மே கஸ்டமர் ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே நமக்கு எப்படின்றதே இவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஒரு கஸ்டமர் எப்படி பேசணும், அவங்க கிட்ட என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. என்னென்ன சப்போர்ட்லாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, காப்பிரைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்றத சொல்லிடுவாங்க, ட்ரேட்மார்க்கு எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இவங்க பிளான்ஸ் பற்றிலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன், என்ன பிளான் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அஜ்மீரா ஃபேஷன்ஸ், அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு நம்ம நார்த் சைட்லேயும் சரி எல்லா சைட்லேயுமே சரி நிறைய வந்து செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்க மாதிரி. ஆமாம், நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அஜ்மீரா ஃபேஷன்ஸ் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணுங்க, அது என்னென்ன அவார்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலர் அமங் வித் த செலிபிரிட்டிஸ் அண்ட் மட்டும் பாலிவுட் செலிபிரிட்டிஸ்க்குமே வந்து ஒரு அவார்ட்ஸ், அதாவது பாலிவுட் செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அது என்னென்னா சோசியல் இம்பாக்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க, டிசைனர் கிளாத் மேனுஃபேக்சரர் அவார்ட், மில்லினியம் பிரில்லியன்ஸ் எக்ஸெட்ரா, அந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து இந்த 2-3 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எம்பி, பீகார், கர்நாடகா அந்த மாதிரி தெலுங்கானா அந்த மாதிரி இடத்துங்களுக்கு இந்த 2-3 மந்த்ஸ்லேயே 12-13 ஷாப்ஸை வந்து ஃப்ரான்ச்சைஸை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 100+ வந்து அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாடல் ஏ, மாடல் பி, மாடல் சின்னு இருக்குது. அதோடைய பிளான்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அந்த பிளானுடைய காஸ்ட் என்ன அது எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம சொன்ன இல்லைங்களா இவங்க என்னென்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ட்ரேட்மார்க் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பிராண்ட் நேமே கொடுத்துறாங்க. நார்மலாக ஒரு கிளாத் வாங்கணும் அப்படின்னா நம்ம பிராண்ட் நிறைய பேர் வந்து பிராண்ட் பார்த்து வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ பிராண்ட் வைஸ் இது பண்ணுறவங்க நார்மலாக ஒரு கிளாத் வாங்கி நம்ம அதை ஷாப்பில் வச்சு சேல் பண்ணுறதுக்கும் ஒரு பிராண்டு கிளாத்ஸ் வாங்கி பிராண்டட் கிளாத்ஸ் வச்சு பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து பேன் இண்டியா மார்க்கெட்டிங்கும் பண்ணித்தராங்க. அதாவது ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க ஷாப் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க கடை ஓப்பன் பண்ணுறதோட இவங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லாமல் அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றதையும் இவங்க வந்து காமிக்கிறாங்க. காமிக்கும் போது நம்ம வந்து தெரியாதவங்களுக்கும் இது வந்து தெரிஞ்சிக்கலாம் எல்லாமே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் இது கொடுக்குறாங்கம்மா. நம்ம கடை ஆரம்பித்தோம்னா பில்லிங்கு அந்த அக்கௌண்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோம், ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், எவ்வளோ சேல் ஆகுது, என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, ஃபீட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அந்த பில்லிங்கை இது பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று என்னன்னாங்க, ட்ரெஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் வருது, இப்போலாம் போன வருஷம் ஒரு மாடல், மாசத்துக்கு இப்போ வந்து ஃபேஷன் அப்படின்றது ரொம்பவே இதுவாயிடுச்சு. மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்கோம்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வைப்போம், அந்த ட்ரெஸ் சேல் ஆகாது, அது வந்து லாஸாக தான் போகும். பட் இவங்க வந்து டிசைனர்ஸ் வச்சு ஒரு ப்ராப்பராக கம்பெனி வச்சு டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இவங்கக்கிட்ட செப்பரேட்டாக ட்ரெண்ட் செட்டர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரெண்டில் இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஓல்டு நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, இப்போ ஓல்டு ஃபேஷனில் ஒன்று போயிடுச்சு, அதை இவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு நியூ ட்ரெண்டில் இருக்கிறத வாங்கிக்கலாம். சூப்பர், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் நீ பேசும்போது யோசிச்சேன், ஐயோ நம்ம மொத்தமா இவ்வளவு காசுக்கு துணி எடுத்துறமே, அந்த டிசைன் மாறும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த யோசனை வந்தது. ஆனா கரெக்டா அந்த இடத்துல நீ இந்த பதில் சொல்லிட்டேன். இதுதான் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ்ல, ஏன்னா வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வருது, வாரத்துக்கு ஒரு ட்ரெண்ட் வருது, அதை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆனால் மட்டும்தான் இப்போ இருக்க ஃபீல்டு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்காக இந்த அஜ்மீரா சப்போர்ட் கொடுக்கறது என்னென்னா, எங்ககிட்ட இந்த அவங்கக்கிட்ட டிசைனர்ஸ்லாம் இருக்கிறதுனால ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெண்டை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நம்மக்கிட்ட இந்த இது இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெண்டையும் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஒரு கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வந்து மஸ்ட்டு, லைசன்ஸ் இருந்தால் தான் எல்லாமே நம்ம பண்ண முடியும். அந்த லைசன்ஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸுமே இவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்னு சொல்கிறது இப்போ வந்து பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இருக்கும். ஏன்னா இதை வந்து இப்படி பண்ணணும், இந்த டைமில் இப்படி சேல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜரும் கொடுக்குறாங்க. அதுவும் டெடிக்கேட்டட் மேனேஜரும் கொடுக்குறாங்க. நம்ம ஷாப்புக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் மேனேஜர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கடை எப்படி ரன் ஆகிட்ருக்கு, எந்த இது போயிட்டுருக்கு, நீங்கள் எது கால் பண்ணாலும் அவங்க வந்து எனக்கு இதில் டவுட்டுங்க, இந்த ட்ரெஸ் வந்து இப்படி கேட்குறாங்க, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு மாதிரி நம்ம, ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்திருக்காமே அது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இதோடைய காஸ்ட் ஏதோ நம்ம மறந்துட்டோம், இல்லை மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸ் மறந்துட்டோம்னா அந்த டெடிக்கேட்டட் மேனேஜர் கால் பண்ணும்போது அவர்
எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம், வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்களே நீங்கள் டைரெக்டாக அந்த மேனேஜரே காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு பர்சனை கொடுத்துருவாங்க, அவங்களே எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னென்னா டென்ஷன் இருக்காது, சப்போர்ட் இருக்காது. எது ஐயோ இப்போ என்னென்னா வச்சு கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்றத விட ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். மட்டும் கிடையாது, இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த சப்போர்ட்டுமே உங்களுக்கு தராங்க. ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வச்சு எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டும் இருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் தருவாங்க. இந்த ஸ்டோர் வந்து இங்கே இருக்குது அப்படின்றது அவங்க டிஜிட்டல் மீடியா டீம் மூலயமா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸுமே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மூலயமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்டோர் வந்து இப்போ நிறைய பேருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம் அது பற்றி தெரியாது. அது அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து வீடியோ சப்போர்ட் பேஸ் பண்ணியோ இல்லை மற்ற இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட்டுமே டிஜிட்டல் மீடியா சப்போர்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு கேள்வி இருக்கலாம், இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க ஒரே ஏரியாவில் இப்போ பக்கத்து பக்கத்துலலாம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அப்படி கிடையாது, இவங்க என்ன பார்த்தீங்கன்னா அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளார தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்க இப்போ நாங்கள் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா போரூரில் இருக்கோம். அதே போரூரில் இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நமக்கு ஒரு விருகம்பாக்கமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்போ கெருகம்பாக்கமோ அந்த மாதிரி பிளேஸில் தான் தருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப இருக்காது. டக்கர் பக்கத்தில் கடைங்க இருக்கிறதுக்கும் நம்ம ஃப்ரான்ச்சைஸ் வந்து தள்ளி தள்ளி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கத்தில் அதான் அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கும். ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் கடை வந்துச்சுன்னா வியாபாரம் குறைஞ்சிடும் அப்படின்னு யோசிப்போம். அந்த 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா 24/7 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சப்போர்ட் கொடுக்குற எந்த இஷ்யூ இப்போ பில்லிங் போடுறீங்க பில்லிங்கில், ஏன்னா சாஃப்ட்வேர் பற்றிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா சாஃப்ட்வேர்லையுமே எப்போ வேணால் எரர் வரும். ஸோ ஒரு பில்லிங் போடுறோம் டக்குன்னு அதில் ஒரு எரர் அப்படின்னும் போது நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். நைட் 12 மணி கூட அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அது கொடுத்துருவாங்க, அந்த சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. 24/7 சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு ஸோ இன்னைக்கு உங்களுக்கு அஜ்மீரா ஃபேஷன் ஃப்ரான்ச்சைஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு, இவங்க வந்து யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஐடியா வந்துருச்சு இந்த அஜ்மீராவில் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ எடுக்க போகிறீங்களா, பி எடுக்க போகிறீங்களா, சி எடுக்க போகிறீங்களா, உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக வந்து துணி பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த ட்ரெண்டு ரமேஷ் சொன்ன மாதிரி ட்ரெண்டு மாறும்போது மாற்றி மாற்றி நம்ம வந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலோட உங்களுக்கு எவ்வளோ பிளான், அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவை, இந்த டீட்டெயில்ஸோட நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். இவங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகுது, உங்களுக்கு எந்த டவுட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சூப்பரான இந்த ஸ்டோர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஏரியாலையும் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஊரில் இங்கே பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த கடையை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து டிசைன் டிசைனாக சாரீஸு எல்லாமே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ், ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.